ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க. இந்த பெருங்காயம் வந்து நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூடையோ குறைச்சலோ அதிகமாக போட்டுருவோம் சாம்பாருக்கோ ரசத்துக்கோ. பார்த்தீங்கன்னா காற்றுல வச்சா கூட காஞ்சி போயிடும். இதை நாம் இப்போ எப்படி சுலபமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 3-4 ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவில் வந்து நாம் இந்த பெருங்காயத்தை சின்னது பெருசு இந்த மாதிரி உருட்டி நாம் இந்த அரிசி மாவில் ஒன்று ஒன்றா போடலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு சமையல் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது வேலையை செய்ய போயிட்டோம்னா இது ரொம்ப ட்ரை ஆகிடும். இதை எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாம், ஒன்றா போட்டோம்னா இது ஒட்டிக்கும். ஹாஃப் அன் அவர் ஆச்சு எனக்கு இது உருட்டுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா சமைக்கும் போது ஈஸியாக ஒன்று ஒன்று எடுத்து போட்டு சாம்பாரோ ரசமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்புறம் நமக்கு ஏதாவது செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு உருண்டை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோன்னா நல்லா சூப்பராகிடும். இதை நாம் இப்போது ஒரு 1/2 hour போல் இப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து டப்பால் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.